மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அன்னலம் பெருமானார் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களுடைய சீரத் என்ற வாழ்க்கை முறையை அணுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நேற்றைய தினம் பெருமானார் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களுடைய ஹிஜரத்து பயணத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டே வந்தோம் நபி அவர்கள் மக்கமா நகரிலிருந்து மதீனாவை உள்ள ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பு பயணமாகன புலம்பெயர்தல் என்ற ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எதிரிகள் பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கும் அவர்தம் தோழர் அபுபக்ரலி அல்லாவன் அவர்களுக்கும் உயிரோடோ அல்லது கொன்றோ பிடித்து வருபவர்களுக்கு தலா நூறு நூறு ஒட்டகைகள் என்பதாக இருநூறு ஒட்டகைகளை சன்மானமாக அறிவித்திருக்கின்றார்கள் மக்காவிலும் அதனுடைய சுற்றுப்பகுதிகளிலும் ஏறத்தாழ மதீனா வரைக்கும் இந்த செய்தி பரவி இவ்வளவு பெரிய சன்மானத்திற்கு யார் தயாராக இருக்கின்றார்கள் என்பதாக பல்வேறு இடங்களிலும் இந்த செய்தி போய்கொண்டே இருக்கின்றது அப்படி ஒரு செய்தி முதலஜ் என்ற கிளையைச் சார்ந்த சுராக்கத்திபரு மாலிக் என்பவருக்கும் வந்து சேருகிறது முதலஜ் கிளையைச் சார்ந்தவர்களெல்லாம் அவர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வெளியிலிருந்து வந்து வந்தவர் ஒருவர் சொல்லுகின்றார் நான் கடற்கரை வழியாக இரண்டு பேர் கொண்டிருப்பதை பார்த்தேன் ஒரு சமயம் முகம்மதும் அவருடைய தோழருமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனதிற்கு படுகிறது அப்படின்னு அவர் சொல்லி வைக்கிறார் சுராக்காவுக்கு உடனே விட்டது கண்டிப்பாக இவர்கள் இருவரும் தான் நாம் ஓடி போய் சென்று அவர் இருவரையும் கொன்றோ அல்லது உயிருடன் பிடித்தோ வந்து சன்மானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதிலே ஆசை வந்து விடுகிறது உடனே தன்னுடைய கூட்டத்தினரை எல்லோரையும் அமைதிப்படுத்துகிறார் திசை திருப்புகிறார் எப்பா நீ பார்த்த ஆள் வேற அது வேற யாராவது போயிட்டு இருந்தா மனசுக்கு அவங்க ரெண்டு பேர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது உடு உடு அப்படின்னு சொல்லி பேச்சை திருப்பிட்டார் டக்குன்னு ஆனால் விவரமாக என்ன செஞ்சார் டக்கன் தன்னுடைய வீட்டிற்கு ஓடி வந்தார் தன்னுடைய அடிமை இடத்திலே சொன்னார் நான் இன்னும் மேட்டுப்பகுதிக்கு போகின்றேன் அந்த மேட்டுப் பகுதியிலே என்னுடைய குதிரையை நீ கொண்டு வந்து கொடுத்து விடு வீட்டிலிருந்தே உடனே கிளம்பி போயிட்டா எல்லாரும் சந்தேகமா பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அடிமை பெண்ணிடத்தில் இந்த ஒரு தந்திரத்தை கையாண்டார் தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவர் மேட்டு பகுதியிலே காத்திருந்தார் இந்த அடிமை பெண் குதிரையோடு வந்து சேர்ந்தார் ஈட்டியை நான் உரசிக் கொண்டே குதிரையின் மீது ஏறி அமர்ந்து பயணப்பட்டேன் என்பதாக சுராகத்வன் மாலிக் அவரே சொல்லுகின்றார் பின்னால் உள்ள நிகழ்ச்சிகளை நான் மிக வேகமாக என்னுடைய குதிரையை தட்டிவிட்டு நபி அவர்களுக்கும் அபுபக்ரலி அல்லாவன் அவர்களுக்கும் மிக மிக பக்கத்திலே வந்துவிட்டேன் விட்டேன் வந்தவுடனே என்னுடைய குதிரை தடுமாறுகிறது குதிரை திமிருகிறது அந்த தடுமாற்றத்திலும் திமிரலிலும் நான் குதிரையின் மீதிருந்து கீழே விழுந்து விட்டேன் எப்போதுமே ஒரு செயலுக்கு போகும் பொழுது ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அபசகுணம் என்று எண்ணுவது அவர்களுடைய பழக்கம் எனவே உடனே நான் என்னுடைய அம்புக்கூட்டிலிருந்து இந்த செயலை செய்வதா வேண்டாமா இவ்விருவருக்கும் நான் தீங்கு செய்யட்டுமா வேண்டாமா என்று என் மனதிற்குள்ளால் நினைத்துவிட்டு அதில் அம்பு கூட்டில் ரெண்டு அம்பு இருக்கும் ஒன்று செய் இன்னொன்று செய்யாதே நான் அம்பு கூட்டிலிருந்து அம்பை எடுத்து பார்க்கின்றேன் செய்யாதே என்பதாக வருகிறது கொஞ்ச நேரம் நான் அப்படியே நின்றுட்டு அதில் நான் எனக்கு திருப்தி வரவில்லை சரி அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு திரும்பி உள்ள வச்சுட்டு என்னுடைய குதிரையை மீண்டும் வேகமாக தட்டி விட்டேன் அந்த குதிரை பெருமானாள் சல்லல்லா வலி செல்லம் அவர்களுக்கு நெருங்கி வந்து விட்டது எவ்வளவு நெருக்கத்தில் வந்து நபியவர்கள் நபி அவர்கள் குரான் ஓதக்கூடிய சப்தத்தை நான் என்னுடைய காதால் கேட்டேன் நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் முன்னாலேயே பார்த்து கொண்டு குரானை ஓதிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் எங்கேயுமே அவர்கள் சுற்றி திரும்ப திரும்ப பார்க்கவில்லை ஆனால் அபூபக்கர் பக் அவர்கள் முன்னாலும் பின்னாலும் பார்த்து கொண்டே வருகின்றார் திரும்பி பார்க்கின்றார் நான் வருவதை பார்த்து விட்டார் புகாரியினுடைய இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது பெருமானார் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களிடத்திலே சுராக்கா சொல்லுகின்றார் அபுபக்ரது அல்லாவின் சொல்லுகின்றார்கள் சுராக்கா மிக நெருங்கி வந்து விட்டார் என்பதாகவே சொல்லுகின்றார்கள் நான் மிகவும் நெருக்கத்திலே வந்த வந்தவுடனேயே பூமி இரண்டாக பிளந்து என்னுடைய குதிரையின் முன்னங்கால்களை உள்ளே வாங்கிவிட்டது குதிரை குப்புற விழுந்து விட்டது குதிரையினுடைய கால்கள் பூமியிலே புதைந்து விட்டன இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்து என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படியே நின்று கொண்டு என்னுடைய குதிரையை நான் கீழே இறங்கி மிக வேகமாக அதை கிளப்புகின்றேன் அது எழுந்திருக்க முடியவில்லை மிகப்பெரிய பிரயத்தனத்திற்கு பிறகு அது எழுந்து விட்டது எழுந்து நின்ற உடனே வானத்தில் இருந்து புகை போன்று ஒன்று வந்தது அது குதிரையினுடைய முன்னங்கால்களை காயப்படுத்தி போக முடியாத அளவிற்கு கஷ்டப்படுத்தி விட்டது இது நபிசல்லா அலிஸ் மோஜிசா இப்போ இருக்கிற சிலாக்களுக்கு இது புரியாது இப்போ இருக்கிற மோத்தஜிலாக்கள் எவ்வளவுதான் சகியான அதிசகளை இதில் கொடுத்தாலும் சரி அது அது அவ்வளோ சரியில்லை குண்டு கப்சா இப்படியே எண்ணக்கூடிய அளவிற்கு சிலாக்களுடைய சிந்தனை அறிவுபூர்வமாக வளர்ந்திருக்கின்றது ஏன்னா அவங்க அறிவியல் யுகத்தில் வளர்கின்றார்கள் அல்லவா அதனால நபியினுடைய மோஜிசாக்கள் எல்லாம் அவர்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் புகாரியினுடைய ரிவாயித்தது சஹியூல் புகாரியில் வருது சுராக்காவினுடைய சுராக்கத்து சுரா ஜாசம் இந்த சுராக்கத்து சுக்கத்து மாலிக் இவருடைய சம்பவமாகவே அவரே சொல்ல சொல்ல இது அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது பிறகு மிகுந்த சிரமப்பட்டு நான் என்னுடைய குதிரையின் பக்கத்திலே நின்று கொண்டு சப்தமிட்டேன் நபி அவர்களை பார்த்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்னுடைய இந்த அபய குரலை கேட்டு உதவி தேடும் குரலை கேட்டு அவ் இருவரும் திரும்பி பார்த்து நின்றார்கள் நான் பெருமானர் சல்லா அலி வசலம் அவர்களுக்கு நெருக்கத்திலே குதிரையோடு வந்தேன் வந்து பெருமானா அலி வசலம் அவர்களிடத்திலே சொன்னேன் அல்லாஹுவின் அவர்களே நீங்கள் தான் உண்மையான தூதர் உங்களுடைய மார்க்கம் தான் உண்மையானது இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மார்க்கத்தையும் மிகைத்தே தீரும் அதில் சந்தேகமே இல்லை நபி அவர்களை உங்களுக்கு தெரியாத உங்களை பிடித்து வருபவர்களுக்கு உங்கள் இருவரையும் பிடித்து வருபவர்களுக்கு சன்மானம் அறிவித்திருக்கின்றார்கள் நான் சொல்ல சொல்ல அவர்கள் இருவரும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்னிடத்தில் எந்த பதிலையும் சொல்லவில்லை அவர் சொல்றார் சுராக்கா நாம இருந்தா அப்புறம் அவர் என்ன சொன்னார் அபுஜல் ஏதாவது சொன்னானா மக்காவுக்கு போய் பார்த்தியா இந்த பக்கம் போனியா அந்த பக்கம் போனியா எந்த அளவுக்கு அவர் துருவி விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு துருவி விசாரிச்சிடுவோம் அதில் வேணா அவர் இல்லாதது பொல்லாதது சொன்னால் கூட அதையெல்லாம் கேட்டுக்கிடுவோம் பாருங்க பெருமானார் சல்லாம் அலி வஸ்லம் அவருடைய வாழ்க்கையில் இது நமக்கு ஒரு பெரிய படிப்பினை அவரிடத்தில் எந்த துருவி ஆராய்ச்சியும் செய்யவே இல்லை அப்படியே அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர் சொல்லுகின்றார் எனக்கு எந்த பதிலும் கூட சொல்லவில்லை நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டார்கள் என்னிடத்தில் எந்த விசாரணையும் செய்யவில்லை இந்த பயணம் எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லை என்று என்னுடைய உணவுக்காக வேண்டி நான் நிறைய உணவுப் பொருள்களையும் எடுத்து வந்திருந்தேன் இருவருக்கு முன்னால் என்னுடைய உணவுப் பொருளை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக வைத்தேன் இருவரும் அதை தொடவும் இல்லை இத்தனையும் நடந்ததற்கு பிறகு நான் அவ்வரிடத்திலும் நம்சல்லாவை ஒரு இடத்திலே கேட்டேன் யாரும் சொல்லலாம் நீங்கள் தான் நிச்சயமாக இந்த உலகத்தை வெல்லப் போகிறீர்கள் ஒரு சமயம் நான் அப்படி வெல்லும் நேரத்தில் ஏதாவது கைதியாக பிடிக்கப்பட்டால் எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தருவேன் என்று உறுதி பிரமாணம் ஒன்று எழுதி கொடுங்கள் இவரை நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் சுராக்கா நேரடியாக அல்லாஹினுடைய உதவியை அவர் பார்த்து விட்டார் இவ்விருவருக்கும் ஆதரவாக சுராக்காவினுடைய குதிரை காயம்பட்டதையும் அந்த குதிரையினுடைய கால்கள் பூமியில் புதைந்ததையும் அவர் நேரடியாக பார்த்து விட்டார் அதனால் எனக்கு ஏதாவது விடுதலை பத்திரம் ஒன்று எழுதி கொடுங்கள் என்பதாக நபி அவர்களிடத்திலே கேட்டவுடன் பெருமான சல்லல்லா செல்லம் அவர்கள் அபு பக்ரதி அல்லாவின் அவர்களிடத்திலே சொல்ல அபூ இல்லாவின் அவர்கள் தன்னுடைய அடிமையாக இருந்த ஆமிர் பின் ஃபுஹைராவிடத்திலே சொல்லி ஒரு தோல் துண்டில் சுராக்காவிற்கு விடுதலை பத்திரம் ஒன்று எந்த நேரத்தில் இவர் பிடிக்கப்பட்டாலும் முஸ்லிம்களால் இவர் எந்த விதமான துன்பத்திற்கும் ஆளாக்கப்படக்கூடாது இவர் முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டவர் என்பதாக அந்த நேரத்திலேயே ஒரு துண்டு தோலில் அதை விடுதலை பத்திரமாகவே எழுதி கொடுக்கின்றார்கள் வேறு சில ரிவாயத்துக்கள் வருகிறது சொன்னார்கள் உனக்கு கிஸ்ராவினுடைய இரண்டு வளையங்கள் பொருத்தப்படும் போடப்படும் என்பதாக சொன்னார்கள் உமர் அவருடைய ஆட்சியிலே அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டப்படும் பொழுது உமர்லி ஜாஷம் அவர்களை அழைத்து அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தில் இருந்தார் இஸ்லாமிய போர் வீரர்களில் பங்கு பெற்று இருந்தார் அவரை அழைத்து இரண்டு வளை காப்புகளை அவருக்கு மாட்டிவிட்டதாக ரிவாய்த்துகள் வருகின்றன நபி அவர்களுடைய முன்னறிவிப்பு இந்த அளவிற்கு மிக நீண்ட தூரம் சென்று அதற்கு பிறகு அது நிதர்சனமானது பிறகு சுராகா திரும்பி வருகின்றார் மக்கள் எல்லோரும் நபி அவர்களையும் அபூபக்ரது இல்லாதவர்களையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சுராக்கா வந்து சொல்றாரு ஏன்பா அவரை போட்டு சும்மா தேடி கிடக்குறீங்க நானும் எல்லா இடமும் செல்லட போட்டு தேடிட்டேன் ஒரு இடத்துல கூட அவரை பார்க்க முடியல அதனால் அவர் தேடுறது வேஸ்ட் அப்படின்னு யாரை சொல்றா சுராக்காவே திருப்பி பெல்ட்டி அடிச்சு பேசுறாரு காலையிலே நபியை கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்தவர் மாலையிலே நபியினுடைய பாதுகாப்பாளராக மாறுகிறார் இஸ்லாமிய வரலாற்றில் எதிரிகள் எல்லாம் இப்படி மாறி இருந்ததாக நீங்கள் இன்று வரைக்கும் சரித்திரத்தை பார்க்கலாம் எனவே யாரையுமே எடுத்த எதிர் எடுத்த எடுப்பிலேயே எதிரியாக்கி விடாதீர்கள் எடுத்த எடுப்பிலே எதிரியாக்கிறது இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறான பண்பு இந்த இந்த வேலையை செய்யக்கூடாது உதாரணமாக முஸ்லிம்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சிறு கருத்து வேறுபாடுகள் இதை வைத்துக் கொண்டு இருவருக்கு மத்தியிலே பகைமையை ஊட்டுவது ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விடுறது உதாரணமாக நான் என்னுடைய நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நான் அதற்கு பதில் சொல்கிறேன் அப்படி பதில் சொல்லும் பொழுது நான் பெரும்பாலான அடிப்படையாக நான் தார்ளுமும் தேவந்தனுடைய தான் பதில் சொல்லுவேன் இதுதான் எனக்கு வழக்கம் இப்படித்தான் அந்த பதில் இருக்கும் சில நேரங்களில் சர்வதேச பிரச்சனையாக இருக்கும் பொழுது சர்வதேச ஆலிம்கள் சமகால அறிஞர்கள் அதற்கு என்ன விடை கொடுக்கின்றார்கள் என்பதை வைத்து அதற்கு பதில் சொல்லுவேன் ஒரு சில நேரங்களில் தற்போது ஃபிக் அகாடமி உதாரணமாக இன்சூரன்ஸ் பிரச்சனை இருக்கு இன்சூரன்ஸ் பிரச்சனையில் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு காலம் வரைக்கும் நிலைப்பாடு இருந்தது ஆனால் அதற்கு பிறகு ஃபிதிக் அகாடமியில் அதை பற்றி ரொம்ப பரிசீலனை செய்து வியாபார ஸ்தலங்கள் முஸ்லீம்களுடைய வியாபார ஸ்தலங்கள் அவர்கள் பொருள்கள் வகுப்புவாதிகளால் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்படுவதாலும் சேதப்படுத்தப்படுவதாலும் இன்சூரன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு என்ன இப்போ புதுசா லேட்டஸ்டா எடுக்கிறாங்க இந்த பத்துவா எங்கெங்கெல்லாம் இந்த அபாயம் இருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் செல்லுபடியாகும் உதாரணமாக இந்த பத்துவாவின்படி இப்படி நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு நேரத்திலே மும்பையில் போய் இன்சூரன்ஸ் ஆஃபீஸுகளில் நிற்கும் பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் முஸ்லீம்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஏன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வியாபார நிறுவனங்கள் சேதம் செய்யப்படும் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும் சும்மா சும்மா நாங்கள் காசு கொடுத்துட்டு இருக்க முடியாது எப்படி பாருங்க இப்ப இந்த மாதிரி சமகால பிரச்சனைகள் ஏதாவது வந்தா இப்படி சொல்றது இப்ப சமீபத்தில் ஒரு நபர் வாட்ஸ்அப்பில் அல்லது சில பேர்கள் இவங்க என்ன செய்யறது நமக்கு எதிராக மஸ்ஜிதிற்கு எதிராக ஒரு புறப்பகண்டா இவர் வந்து மோசமானவர் இவர் தபிலக்காரரு இவர் எல்லாத்தையும் தப்பு தப்பாக சொல்லுவார் கதைகளை அடிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எதாவது கேட்கணுன்னா சலஃபி ஆலிம்கள்கிட்ட கேளுங்க அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க ஜாக் ஆலிம்கள்கிட்ட கேளுங்க அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா உடனே நான் என்ன செய்யணும் சலஃபி ஆலிம்களையும் ஜாக் ஆலிம்களையும் திட்டணும் திட்டன உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்யும் நல்ல ஒரு சண்டை வரும் மசாலா இந்த சண்டையில் குளிர்காயலாம் அசபியல் ஒரு இன வெறிம்களிடம் தான் கேட்க வேண்டும் நம்ப வேண்டும் என்று வெறியின்பால் தள்ளுவது அவர்கள் என்ன சில சில மிக மிக குறைவான கருத்து வேறுபாடு உள்ள சில விஷயங்கள் இருக்கும் எப்பவுமே இருக்கும் அது ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் உதாரணமாக ஒரு கேள்வியின் இடத்திலே கேட்கப்பட்டது ஜனாபத்தினுடைய காலத்தில் குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது நகம் முடி வெட்டுவதை பற்றி கேட்கப்பட்டது இந்த விஷயத்தில் நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன் அது மக்ரு அந்த செயல் அவ்வளவு நல்லதல்ல முடிஞ்சது அவ்வளவுதான் ஹராம் அப்படின்னு சொல்லி சொல்லல ஹராமும் கிடையாது ஷாஃபி ஃபிக்கியினுடைய கிதாபுகள்லையும் வருது ஹனஃபி ஃபிக்கியுடைய கிதாபுகள்லையும் வருது யுக்குரஹூ மக்ரூஹாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக வருகிறது அவ்வளவு ஹராம் இல்லை அவர் வெறுக்கத்தக்க செயல் அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்கன்னு நான் உங்கள்ட்ட சொன்ன மறுமையில் இந்த உறுப்புகள் எல்லாம் எடுத்து வரும் பொழுது எடுத்து வரும் பொழுது ஜனாபத்துடைய நிலையில் இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு உடனே அவர் என்ன செய்யறாரு இது வந்து தப்பான பத்துவா இது தப்பான சொல் ஏன்னா சலபிகள் இப்படி சொல்றது இல்லை சலபிகள் சொல்றது இல்லைன்னா அது அவங்கள்ட்ட போய் கேளுங்க சலஃபியா ஆலிம்கள் மாத்தமா சொல்றாங்க இல்ல எது வேணாலும் வெட்டிக்கிடலாம் முடி வேணாலும் வெட்டிக்கிடலாம் நகை வேணாலும் வெட்டிக்கிடலாம் சரி சலஃபியா அலிம்கள்ட்ட யாரு கேட்டு அந்த பத்வாவின் அடிப்படையில் செயல்படுகின்றார்களோ செய்யட்டும் நான் நம்ம ஒன்றும் ஹராம்னு சொல்லலையே சலஃபியா ஆலிம்களில் ஒருவர் இதற்காக வேண்டி ஒரு பதிலையும் சொல்லி அவர் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் இந்த நபர் என்ன செய்யறாரு அந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப்பில் உள்ள நபர் இந்த சலஃபியா ஆலிம்களுக்கும் எனக்கு மத்தியில் சண்டை மூட்டுறாரு பார்த்தீங்களா இவங்க எப்படி சொல்கிறாங்க இவர் பாருங்கள் எப்படி சொல்றாரு இவர்கிட்ட கேட்காதீங்க மோசமான ஆளு எப்படி இவர் என்னவோ பெரிய அறிவாளி மாதிரியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரும்பெறும் பல்கலைக்கழகங்களில் போய் பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்கிற மாதிரியும் அவர் பேசுகிறார் ஆக அவர் அதற்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் அதாவது அந்த ஆலிம்களும் அதற்காக வேண்டிய ஒரு சில ஆதாரங்களை எடுத்து வைப்பார்கள் அதற்கு எதிரில் நாமும் சில ஆதாரங்களை எடுத்து வைக்கலாம் அது ஒன்றும் பெருசு இல்லை உதாரணமாக பெருமானார் சல்லல்லா உலை விசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் முக்மின்லா என்ஜிசு முக்மின் நஜிசாக மாட்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க அதனால அவனுடைய எந்த உறுப்புமே நஜிஸ் இல்லை ஒன்னு புரிஞ்சுக்கணும் நாம நஜிஸ்னு சொல்லல மறுமையில் ஜனாபத்துடைய ஹானத்தில் அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதில் இருந்து இருக்கணும் இதை மட்டும்தான் சொன்னோம் சரி நஜிசாக மாட்டான் என்றால் அப்போ ஏன் குளிக்க சொல்லணும் எது குளிக்கணும் அப்படியே தொட வேண்டிய தானே குளிக்க வேண்டியதாக இல்லையே அதையும் விடுங்க இப்போ நம்ம இன்னொரு அதிகம் சொல்லலாம் ஹல்லரா ரவுய் அல்லாஹ்ன் அவர்கள் வஹதினுடைய போரிலே கலந்து கொள்ளும் பொழுது மனைவியிடத்தில் முதலிரவை முடித்து விட்டு குளிக்காமல் போயிட்டாங்க அங்கு சகாதத்து ஏற்படுகின்றது வீர மரணம் அடைந்து விடுகின்றார்கள் எப்போதுமே ஷஹீதுகள் எந்த நிலைமையில் இருந்தார்களோ அப்படியே அவர்களுக்கு கஃபன் இட்டு கொண்டு வந்து அடக்கப்பட்டுவிடும் முடிஞ்சது அவங்கள குளிக்க வைக்க மாட்டாங்க ஹந்தலா ரலியுல்லா உன்னவர்களை பற்றி பெருமானார் செல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஹந்தலாவினுடைய முடியில் இருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கின்றது அவரை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் ஏனென்றால் அவர் ஜனாபத்துடைய ஆலத்தில் வந்துட்டாரு ஏன் செய்யணும் ஏன் செய்யணும் மறுமையில் அந்த காலத்தில் இருக்கக்கூடாதுன்னு செஞ்சாங்க அவருக்கு பேரே ஹசீலுல் மலா இப்போ இப்ப இதை இதை எடுத்து வச்சா இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இல்ல அது நம்மளுக்குலாம் உள்ளதில்ல அது தனியா அந்தலாக்கு மட்டும் ஏன் ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு கேக்குறோம் அதற்கப்புறம் இது ஒரு ஹராமினுடைய விஷயம் கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இதை எடுத்துக்கொண்டு ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையை முட்டுறது கண்ணா பின்னான்னு பேசுறது இது இதுபோன்று இன்னும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி சர்ச்சைகளில் நீங்கள் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாதீர்கள் ஜாக்கினுடைய ஆலிம்களாக இருந்தாலும் சரி சலஃபி ஆலிம்களாக இருந்தாலும் சரி மற்ற ஆலிம்களாக இருந்தாலும் சரி அவரவர்களுடைய மஸ்லக் அது அவரவர்களுக்கு ஆனால் எல்லோரும் முஸ்லிம்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் மனிதர்கள் ஒருவருக்கிடையிலே மற்றவருக்கு பகைமையை ஏற்படுத்தாதீர்கள் அந்த பகைமை நிச்சயமாக இந்த உம்மத்திற்கு வேட்டு வைக்கும் இன்னைக்கு முஸ்லிம் உம்மத் ஒரு பெரிய கார்ட்டூன் ஒன்று சமீபத்தில் போட்டிருந்தாங்க ரொம்ப அட்டகாசமான கார்ட்டூன் நேற்றைய தினம் நான் பார்க்குறேன் அரபு பத்திரிகைகளில் ஒரு கார்ட்டூன் இருக்கு அதில் ஒருத்தர் கேட்குறார் அரபுகள் எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அரபி இன்னொரு அரபிகிட்ட கேட்குறாரு யூதர்களுக்கு எதிராக அரபுகள் என்றைக்கு போர் தொடுப்பார்கள் அப்போ அந் இன்னொரு அரபி பதில் சொல்கிறாரு யூதர்கள் என்றைக்கு முஸ்லீம்களாக மாறுகின்றார்களோ அன்னைக்கு போர் தொடுப்பார் பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கு முஸ்லிம்களுடைய நிலை எதிரிகளிடத்திலேயே நபி அவர்கள் கையாண்டிருந்த முறைகளை நீங்கள் பார்த்தால் அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் யாரையுமே நபி அவர்கள் அத்தனை சீக்கிரமாக பகைத்துக் கொள்ள மாட்டார்கள் எல்லோரையும் இந்த தீனுக்கு வருவதற்காக வேண்டி எந்த அளவிற்கு இறங்கி செல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு இறங்கி செல்வார்கள் எல்லோரிடத்திலுமே நேசம் பாராட்டுவார்கள் இதுதான் நம்முடைய முறையாக இருக்க வேண்டும் எல்லோரையும் பகைத்து கொண்டிருப்பது எத்தனை தூரம் நாம் வாழப் போகின்றோம் தெரியாது இதனால என்ன வரும் புறம் பேச வேண்டியது இருக்கும் கோல் சொல்ல வேண்டியது பகைமை உணர்ச்சியை கொண்டு வர வேண்டியது இருக்கும் அதிகமான வஞ்சக சூழ்ச்சி எண்ணங்களை உள்ளத்தில் வைக்கணும் பிறகு எல்லோருக்கு மத்தியிலும் சண்டையை உண்டு பண்ணி அடிதடியில் இறங்கணும் இதைதான் எதிரிசைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்க இருங்க உங்களுக்கு எந்த மசிலுக்கு தேவையோ எப்படி நீங்கள் சிந்திக்கின்றீர்களோ அந்த சிந்தனையின்படி இருக்கலாம் அதில் தவறே கிடையாது ஆதாரங்கள் இதுதான் எனக்கு தெளிவாக தெரிகின்றது என்றால் அந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் இன்னொரு உரை திட்டாதீர்கள் இன்னொருத்தரை பேசாதீங்க அவர் இருத்திதாந்தினுடைய அளவுக்கு போயிட்டார் உதாரணமாக சகாபாக்களை திட்டக்கூடிய அளவிற்கு தீனை விட்டு வெளியே செல்லக்கூடிய அளவிற்கு காதி போன்று அகனுல் குரான் என்று சொல்லப்படக்கூடிய பத்தொன்பது குரூப் போல இந்த மாதிரி தீனிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் போய்விட்டால் அந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அது வேற அது முனாஃபிக்குகளுடைய செயல் நபி அவர்கள் முனாஃபிக்குகளிடத்திலும் கூட கடினமாக நடந்து கொள்ளவில்லை ரசூலுல்லாய் சல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கு முனாஃபிக்குகள் அத்தனை பேரையும் தெரியும் ஒரே நேரத்தில் எல்லாரையும் வச்சு கழுத்த வெட்டிடலாம் என்ன மதீனா அது இஸ்லாமிய பூமி நபிதான் அதற்கு அதிபர் எதை செய்தாலும் யாரும் கேட்க முடியாது அப்துல்லா உபயூல் தலைவருக்கே நபி அவர்கள் அவருடைய மகன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் என்பதற்காக வேண்டி இறந்ததற்கு பிறகு தன்னுடைய ஆடையை கலப்பி கொடுத்து அவருக்கு கஃனிட வைக்கின்றார்கள் நபி அவர்கள் அதற்கு ஒரு பதில் சொன்னாங்க இவர்களின் மீது நான் இந்த கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் எதிரிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா முகம்மது தன்னுடைய தோழர்களையே கொலை செய்கின்றார் அப்படின்னு கிளப்பி விட்டுருவானுங்க அதனால் அது வேண்டாம் இதனால் ரொம்ப பெரிய இழப்புகள் ஏற்பட்டது முனாஃபிக்குகளால் இருந்தும் நம் செல்லல்லா வரை விசல் அவர்கள் நல்ல நடைமுறையை மேற்கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களே நல்ல நடைமுறைகளை மேற்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு மத்தியிலே சண்டைகளை உண்டு பண்ணாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் அடித்துக் கொள்ளாதீர்கள் ஒருவரை எதிர்த்து மற்றவர் பேசுவதற்காக வேண்டியுள்ள சூழ்நிலைகளை உருவாக்காதீர்கள் இது நல்லதல்ல இது உள்ளத்திற்கும் கெடுதி இந்த உலகுக்கும் கெடுதி உம்மத்திற்கும் கெடுதி அடுத்து செல்லல்லா செல்லா உரையம் அவர்களுடைய அந்த நேரத்தில் புரைதத்து பின் ஹுசைப் என் அஸ்லமி அஸ்லம் கிளையை சார்ந்த புரைதத்து பின் ஹுசைப் என்ற ஒருவரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அவரிடத்தில் மொத்தம் எண்பது குடும்பத்தவர்கள் இருந்தார்கள் எண்பது குடும்பத்தவர்கள் அந்த எண்பது குடும்பத்தவர்களோடு சேர்ந்து அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி போயிட்டு இருக்கிறார் நபி அவர்கள் அவரை பார்க்கிறாங்க பார்த்த உடனே அவரை உட்கார வச்சு அவரை பார்க்கிறாங்க அவருடைய முகக்குறையிலிருந்து அவர் நல்ல மனிதர் போன்று தெரிகிறது புரைதாவை அமர வைத்து அவருக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறார் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அவருடைய குடும்பங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது எண்பது குடும்பங்கள் ஒரே நேரத்தில் முஸ்லீம் ஆயிடுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிரத்து போய்கொண்டிருக்கும் பொழுது உள்ள நிலைமை இது அல்லாஹ் அந்த பயணத்திலும் கூட இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டிய நபி அவர்களுக்கு எத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுக்கின்றார் என்று பாருங்கள் நாமளும் எத்தனையோ பயணம் செய்யறோம் எந்த பயணத்திலேயாவது இஸ்லாமிய தாவாவை யாருக்காவது சொல்லியிருப்போமா பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பாரு நல்லா பேசுவாரு இருந்தும் இஸ்லாத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்ல மாட்டோம் நீங்க வேணா பாருங்க எடுத்து சொல்லி பாருங்கள் அவருடைய சிந்தனை உடனடியாக மாறிவிடும் ஒரு பெண்ணுக்கு பெண் ஒரு பெண் இறந்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு கஃனிட்டு கொண்டிருக்கின்றார்கள் குளிக்க வச்சு கஃன் செய்கிறாங்க அந்த பெண்ணிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்கார சின்ன பிள்ளை அந்த பிள்ளை வந்து அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்ணுடைய கணவரிடத்திலே அவரும் வயதானவர் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் இது மாதிரி குளிக்க வச்சு ஆடையெல்லாம் உடுத்தி இறந்ததற்கு பிறகு என்னையும் செய்வீங்கன்னா நானும் முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படி ஜனசாவிலும் கூட இஸ்லாம் தன்னுடைய தூது செய்தி எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கும் எல்லா நேரத்திலும் எடுத்து சொல்லும் நபி அவர்கள் புரைதா இடத்தில் எடுத்து சொன்னவுடன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் பிறகு அவர்கள் எல்லோருக்குமாக சேர்ந்து பெருமானார் செல்லல்லா அலி வல்லம் அவர்கள் இஷா தொலை வைக்கின்றார்கள் இஷா நேரம் வந்துருக்கு நபி அவர்கள் தொலை வைக்கின்றார்கள் பின்னால் நின்று எல்லாரும் எல்லாரும் நின்று தொழுகிறாங்க இந்த இந்த நிலையை பற்றி அவருடைய மகன் அப்துல்லாஹிப் புரைதா அலி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமாநா சல்லி அவர்கள் வந்தார்கள் என்னுடைய தந்தை இப்படிப்பட்ட நல்ல மனிதர் அவர்களுடைய குடும்பங்களோடு செல்வதை பார்த்தார்கள் பெருமானார் சல்லாவுலி அவர்கள் கேட்டார்கள் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள் என்னுடைய பெயர் புரைதா என்று என்னுடைய தந்தை சொன்னார் நீ எந்த குலத்தை சார்ந்தவர் என்று கேட்டார்கள் நான் அஸ்லம் குலத்தை சார்ந்தவர் என்று சொன்னேன் நபி அவர்களுக்கு நல்ல பெயர்களில் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை இருந்தது சகுனம் பார்க்க மாட்டாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சகுணம் பார்க்க மாட்டாங்க ஆனால் நல்ல பெயர் வரும் பொழுது என்ன செய்வாங்க அதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் உடனே அபுபக்கரல் எல்லா அவர்கள்ட்ட சொன்னாங்க அஸ்லம் என்றால் மிகுந்த பாதுகாப்பு பெற்று விட்டான் அப்படின்னு பொருள் நான் அஸ்லம் கிளையை சார்ந்தவன் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அபூ அபுபக்கர் ரலியல்லாவின் இடத்தில் சொன்னார்கள் அபுபக்கரே நாம் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் நாம் ரொம்ப பாதுகாப்பு பெற்றுவிட்டேன் அவருடைய பெயர் என்ன அஸ்லம் அந்த கிளையினுடைய பெயர் அஸ்லம் கிளை அதே மாதிரி அந்த கிளையினுடைய உட்பிரிவு ஒன்று சஹமி கிளை இவர் அந்த உட்பிரிவிலே சகம் கிளையை சார்ந்தவர் என்று சொல்லும் பொழுது சஹம் என்றால் அம்பு அப்படின்னு பொருள் நபிசல்லா அலையூஸ் அவர்கள் சொன்னார்கள் அம்பு வெளியாகிவிட்டது நாம் தப்பித்து விட்டோம் இந்த பெயர்களின் மூலமாக கூட மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை நபிசவல்லா வலையூஸ் அவர்களிடத்தில் இருந்தது இதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஏறத்தாழ உஹ்தினுடைய போருக்கு பிறகு இவர் மதீனாவிற்கு வந்து தன்னுடைய கிளையார்களோடு இஸ்லாத்தை ஏற்ற அந்த செய்தியை சொல்லி நபி மீண்டும் தங்கியிருந்து அதற்கு பிறகு திரும்பி வந்தார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது அடுத்து அவர்கள் போகின்ற அந்த வழியில் அபு அவுஸ் அபு அவுஸ் என்று ஒருவர் அர்ஜ் என்ற இடத்திலே இவரை சந்திக்கின்றார்கள் அந்த இடத்திலே இரண்டு மலைகளுக்கு இடையில் உள்ள ஒரு கணவாயில் தன்னுடைய இரண்டு கொளுத்த ஒட்டகங்களை கூட்டிக் கொண்டு அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் நபிசுல்லா அலி வல்லம் அவர்கள் அவரை பார்க்குறாங்க அவரை பார்த்த உடனே கூப்பிட்டு அவருக்கு இஸ்லாத்தை சொல்றாங்க அவரிடத்திலும் இஸ்லாத்தை சொல்கின்றார் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அபு ஹவுஸ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த இருவருடைய நிலையையும் பார்க்கின்றார் அந்த நேரத்தில் நபி அவர்களும் அபு பக்ரீல்லா ஒரே ஒட்டகையில் தான் ஏறி அமர்ந்து வந்தார்கள் மீதி ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல யார் யார் யாரு ஆமிர்பின் அப்துல்லாஹிப்னு உரஹித் இந்த ரெண்டு பேரும் வருவதற்கு தாமதமாகி கொண்டிருந்தது இவங்க ரெண்டு பேரும் முன்னாலே போயிட்டிருக்காங்க நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அவங்க எந்த ஒட்டகையிலேயோ அல்லது எந்த வாகனத்திலேயோ ஏறி இருந்தாலும் சரி அது மற்றவர்கள் பிடிக்க முடியாத அளவிற்கு வேகமாக போயிட்டே இருக்கும் ஏன் நபி அவர்கள் சாதாரணமாக நடந்து சென்றால் கூட சகாபாக்கள் சொல்லுவார்கள் நபி அவர்கள் சாதாரணமாக நடந்து செல்வார்கள் நாங்கள் ஓடி போனா கூட நபி அவர்களை பிடிக்க முடியாது அது ரசூல் சல்லா அலி அவர்கள் நபி அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய மாஜிசா நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களை எடுத்துக்கொண்டு சென்ற அலிமாவினுடைய ஒட்டகமே வேகமாக போச்சு அப்படின்னா அவங்கள எடுத்துட்டு போனதுக்காக வேண்டி நபியே ஏறி உட்கார்ந்தால் ஏன் வேகமாக போகாது அது வேகமாக போயிடுச்சு அப்போ அவர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒட்டகத்தில் வந்திருக்கிறீங்க என்னுடைய ஒரு ஒட்டகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஒட்டகத்தையும் ரசூல் செத்து கொடுக்குறாரு தன்னுடைய ஒரு அடிமை மஸ்ரூத் என்ற ஒரு அடிமை இருந்தார் அவருடைய அவரையும் நபி அவர்களுக்கு தோழமைக்காக வேண்டி கொடுத்து இவரையும் நீங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மசூது சொல்றாரு யாருடைய கண்ணும் பார்த்திராத அளவிற்கு மறைவான வழிகளில் நீ இவர்களை கொண்டு சென்று மதீனாவில் மதீனா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு அவற்றை சொல்லி அந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு நற்குணங்கள் பாருங்க எந்த அளவு நற்குணம் நாமெல்லாம் இப்படி செய்வோமா எனக்கு எங்கேயுமே போக முடியலைங்க ஏதாவது எனக்கு ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுருங்க போட போடா இப்படிதான்டா நிறைய பேர் இருக்கிறேன் ஏமாத்துறது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் நமக்கு முதல்ல எடுத்த உடனே என்ன தான் வரும் அவனை அடித்து விரட்டுறதுக்கு தான் வழி வரும் இங்கே பயணத்திற்கான வாகனத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு அடிமையையும் கொடுத்து அவரிடத்திலே சொல்லி நீங்கள் மதீனா வரைக்கும் விட்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அபு ஔஸ்ரோ எல்லா ஒண்ணும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அர்ஜு தன்னுடைய இடத்திலே தான் அவர் இருந்தார் பிறகு ஒரு நேரம் வந்தது அவர் இவரும் கொண்டு போய் விட்டார் மதீனாவில் விட்டுட்டு அந்த ஒட்டகத்தோடு திரும்புகிறார் ஒட்டகத்தையும் கூட்டிக்கிட்டே இவர் தன்னுடைய எஜமான இடத்தில் வருவதற்கு திரும்பும் பொழுது நபி சொல்லா அலி சொல்லு சொன்னாங்க இந்த ஒட்டகத்திற்கு கழுத்திலே இரண்டு வளையங்களை போட்டு அடையாளம் இடச்சொல் நான் சொன்னேன் என்று நீ எஜமான சொல் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க இது ஏன் இப்படி சொன்னாங்க எதன் காரணமாக இந்த செயல் பின்னால் வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்ஷா அல்லா நமக்கு அதற்கு அதற்குரிய நேரம் வந்தால் நான் அதை உங்களிடத்தில் வந்துட்டார் பின்னால் ஒரு நேரம் வருகிறது உகவினுடைய போர் இது போர இவர்களுடைய இந்த இடம் எந்த இடம் இருக்குது மக்காட்டு மதீனாவினுடைய ஆண்டு வேலை இருக்குது குறைசிகள் எல்லாம் முகது போருக்காக வேண்டி பெரும்படை திரட்டி கொண்டு வருகின்றார்கள் மதீனாவை தாக்குவதற்கு இந்த அபு அவுஸ் இதே மசூத் என்ற இந்த தன்னுடைய அடிமையை கால்நடையாக அங்கிருந்து அனுப்பி எதிரிகள் மக்கத்து குறைசிகள் உங்களை பிடிப்பதற்காக வேண்டி உங்களின் மீது போர் தொடுப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க உடனே என்ன செய்ய உங்களுடைய தயாரிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள்னு முதல்ல செய்தியை சொல்லிவிட்டது இவர்தான் முகதினுடைய போர் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தோடு குடும்பம்னா அவருடைய பெரிய கிளைகள் கோத்திரம் அந்த கோத்திரம் எல்லோரும் சேர்ந்து வந்து நபி அவர்களிடத்துல தங்கி அவர்களிடத்துல பையத்தாயி இஸ்லாத்தை ஏற்று அதனுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு திரும்பி தன்னுடைய இடத்திலேயே வந்து அங்கேயே இவர் மூத்தானார் அப்படிங்கிறதாக சரித்திரம் இருக்கின்றது பிறகு பத்துனூர் ரிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்த வழியாக கொண்டே இருக்கும் பொழுது பத்துனூர் ரிம்னு ஒரு இடம் வருது அங்க பார்த்தா ஷாமுக்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்களும் இன்னும் சில முஸ்லீம்களும் வியாபாரத்திற்காக வேண்டி போயிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த ஹிஜ்ரத் தெரியாது கிளம்பி வந்ததோ அங்கே இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே தெரியாது இவங்க பல நாட்கள் அதற்கு பல நாட்களுக்கு முன்னாலேயே வியாபாரத்துக்காக வேண்டி மக்காவிலிருந்து கிளம்பிட்டாங்க ஷாம் தேசத்திற்கு போய்கொண்டிருக்கின்ற வழியில் எங்க இவங்களுடைய அந்த பயணம் குறுக்கு வழியாக வருகிறது ரொம்ப வேகமாகவும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களை பிடிச்சிட்டாங்க பார்த்த உடனே ஜுபேர் அலி அல்லவர்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி ரொம்பவே சந்தோஷம் இருக்கு பெருமானு அலி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து அபுபக்கர் அலி அல்லானோர்களுக்கும் நபி அவர்களுக்கும் இரண்டு வெள்ளை ஆடைகளை உடுத்த கொடுக்கின்றார்கள் ஏன்னா ரொம்ப தூரம் அந்த களைச்சு போய் அந்த ட்ரெஸ்ல தானே வந்திருப்பாங்க அந்த எல்லாம் மாற்றிக்குங்கன்னு சொல்லி இரண்டு வெள்ளை ஆடைகளை உடுத்த கொடுக்கின்றார்கள் அந்த வெள்ளை ஆடைகளுடன் தான் மதீனா விற்கு நிசவல்லா அலிஸ்வல்லம் அவர்களும் அலி அல்லா அவர்களும் வந்தார்கள் ரெண்டு பேரும் ஒயிட்ல வந்தாங்க பாருங்க யார் ரசூலுல்லா யார் அபூ அவங்களால தெரிய முடியல மக்களால் நிறைய பேர் அபுபக்ரலி அல்லா உன்னோர்களுக்கு வந்து செலாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க முசாவா செஞ்சாங்க அவங்களுக்கு ரொம்ப மரியாதை வச்சுறாங்க என்னன்னா அவங்கதான் தான் தான் நினைச்சு ஒன்றும் சொல்லவும் முடியாது யார் இருக்கிறா கூட நம்சிலதாலி சில இருக்கிறாங்க ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் ரசூலாய் சிலதாலி சில முறையே சொல்லிக்கிடுவாங்க அவங்க இருக்கும் பொழுது நம்ம வாய் திறக்க கூடாது அப்படிங்கிறதுனால நம்சிலதாலி சில எதுவுமே சொல்லிக்கிடல கயிறு பயணம் வந்து கடைசியில் ஒரு வழியாக ரபியுல் அவ்வல் பிற எட்டுல கிபி அறுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கள் கிழமை பெருமானார் செல்லல்லாவலை செல்லம் அவர்கள் குபா என்ற இடத்திற்கு வந்து இறங்கிவிட்டார் உருவத்து பின்னர் சுபைர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மதீனத்து மக்கள் எல்லாம் நபி அவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரா அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் என்று செய்தி தெரிந்ததோ அன்றிலிருந்து அவர்களுக்கு செய்தி கிடைத்த நாளிலிருந்து மதீனாவினுடைய மக்கள் மதீனாவின் எல்லைக்கு வந்து காலையிலிருந்து மத்தியான நேரம் முறை நின்று கொண்டே இருப்பார்கள் ரசூலாய் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வரமாட்டார்களா வரமாட்டார்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மத்தியானம் வெயில் சூடாகும் பொழுது திரும்பி மதீனாவுக்கு வருவாங்க தினைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு நபி அவர்கள் முதலாவதாக குபா என்ற இடத்திலே வந்து தங்குகின்றார்கள் குபா என்ற இடத்துல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை அங்கிருந்து கிளம்பிட்டாங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எத்தனை நாள் தங்கினாங்க நான்கு நாள் குபாவில் தங்குனாங்க இன்னும் நீங்க அந்த குபாவை பார்க்கலாம் அந்த மக்கள் ரொம்ப பாக்கியமான மக்கள் நபிசுல்லா அலையூஸ்லாம் அவர்கள் தங்கியிருந்த நாள்களிலேயே தன்னுடைய கையாலேயே அங்கு ஒரு மஸ்ஜிதை நிர்மாணித்தார்கள் அதுதான் நபி அவர்கள் கட்டிய முதல் பள்ளி மஸ்ஜி நம்பி இல்லை பெருமாள் சுலா அழைப்பு கட்டிய முதல் பள்ளி எது குபா பள்ளி தான் நபி அவர்கள் தானே அதற்கு கட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய உடல் உழைப்பையும் கொடுத்தார்கள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அப்படி அங்கே இருக்கும் பொழுது அந்த மக்களை பற்றி அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் விசேஷமான ஒரு ஆயத்தை இறக்கிறான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பரிசுத்தவான்கள் என்பதாக ஆயத்தை இறக்கும் பொழுது நபி அவர்கள் அவர்களிடத்தில் உங்களை பற்றி ரொம்ப சிலாகித்த ஆயத்தை இறக்கி ரொம்ப சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் நாங்கள் சிறுநீர் கழித்து விட்டாலோ அல்லது மலஜலம் கழித்து விட்டாலோ முதலில் கற்களை கொண்டு மண் கட்டியை கொண்டு சுத்தம் செய்து அதற்கு பிறகு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம் டபுள் சுத்தம் ஒன்று டேலாவில் வச்சு சுத்தம் பண்ணால் போதுமானது அல்லது தண்ணீரை கொண்டு சுத்தம் பண்ணால் போதுமானது இவங்க என்ன செய்வாங்க ரெண்டு தடவை சுத்தம் செய்வதால் அல்ல ஓஹோ இதுதான் காரணம் இதனால் தான் அல்லாஹ் ரபுலிசத்தை என்ன செய்வான் உங்களை ரொம்பவே பெருமைப்படுத்தி சொல்கின்றான் அங்கே இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க மதீனாவுக்கு வராங்க மதீனத்து மக்கள் வாரதும் போறதும் பார்க்கறதும் திரும்பி போறதும் இப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ஒரு யூதன் இவன் அம்ருப் என்பவர்களுடைய வசிக்கும் பகுதியில் தன்னுடைய கோட்டையின் மீது ஏறி எதையோ உன்னை பார்க்கறதுக்காக வேண்டி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து ரெண்டு பேர் வெள்ளை உடை உடுத்தி சன்னியத்துள் விதாவினுடைய அந்த இடத்திலிருந்து மேலே ஏறி வருகின்றார்கள் அந்த யூத தன்னுடைய கோட்டையின் மதில் மேல் இருந்தே மதீனா முழுமைக்கும் கேட்கும்படி கத்தனா மதீனத்து மக்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் வந்துவிட்டார்கள் அவன் அவன் சொல்ல மாட்டான் யூதன் ஆனால் அவனையும் அறியாமல் அல்லாஹ் சொல்ல வச்சுட்டான் அவன் சத்தம் போட்ட உடனேயே மதீனாவினுடைய மக்கள் எல்லோ எல்லாரும் ஒன்றா கூடிட்டாங்க ஆண் பெண் சிறுவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நேர மதீனாவுக்கு வெளியே வந்து நபிசல்லா அலி வசலம் அவர்களை பைத்து பாடி பாட்டு பாடி அழைத்து வருகின்றார்கள் தல அல்பதுரு அலைனா மின் சனியா தல்விதா என்ற இடத்திலிருந்து முழு முழு பௌர்ணமி சந்திரம் உதயமாகிவிட்டது அவர்கள் எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சிறந்த அழைப்பாளர் எங்களுக்கு வந்திருக்கின்றார் நாங்கள் அவருக்கு முழுமையாக லெப்பை சொல்கின்றோம் அவர் வருக வருக அப்படின்னு ரொம்ப ஆசையோடு அவர்களை அழைத்து மதீனாவிற்கு உள்ளே வருகின்றார்கள் நபி அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் உட்கார்ந்து வந்தாங்க அது யார் கொடுத்த ஒட்டகம் அபு கொடுத்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்துக்கு பேர் தான் கஸ்வா அவங்க அன்னைக்கு அதுதான் கடைசி இருந்துச்சு நபி அவர்கள் நபி அவர்கள் எத்தனை வாகனங்களில் ஏறினார்கள் அப்படின்னே தனியாக கணக்கு இருக்குது எத்தனை ஒட்டகங்கள் வச்சிருந்தாங்க எத்தனை கோவிறு கழுதைகள் இருந்தன எத்தனை கழுதைகள் இருந்தன பெருமான செல்லா அவர்களை தன்னுடைய முதுகில் ஏற்றுவதற்காக வேண்டி அந்த மிருகங்கள் அந்த கால்நடைகளே மிகவும் பாக்கியமாக அதை கருதுமாம் இந்த கசுவா இருக்குதா இது இது இருக்கிறது விசேஷமானது வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் கூப்பிடுறாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க நபி போகின்ற வழியில சொல்றாங்க நாங்கள் ஆயுத பலத்தோடு இருக்கின்றோம் ஆட்கள் பலத்தோடு இருக்கின்றோம் பொருள் பலத்தோடு இருக்கின்றோம் செல்வங்களை வைத்திருக்கின்றோம் எங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கிறது யாரும் சொல்லலாம் எங்க வீட்டில் இறங்க ஒவ்வொரு வீட்டில் போகும் பொழுதும் அன்சாரி சஹாபிகள் கூப்பிட்டு கூப்பிட்டு இறக்க பார்க்கிறாங்க நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய ஒட்டகத்திற்கு பணிக்கப்பட்டிருக்கின்றது அது எங்கு போய் என்ன இறக்க வேண்டும் என்று அதற்கு தெரியும் அதற்கு ஆர்டர் போட்டிருக்கிறான்லா அது போய் நிற்கும் மொத்தம் மா அல்லாஹ் மதீனாவில் எத்தனை மஹல்லா மொத்தம் ஒன்பது மஹல்லா இன்னைக்கு மஸ்ஜிதுன் நபவியினுடைய பவுண்ட்ரி இருக்குது பாருங்க ஃபுல் பவுண்ட்ரி வெளியே அந்த குபா இது ஜன்னத்து பக்கி பக்கத்தில் இருந்து பார்த்தா சுற்றியும் ஜாலி போட்டிருப்பாங்க பவுண்டரி அந்த பவுண்டரி தான் முழு மதீனா இன்னைக்கு இருக்கிற மஸ்ஜிதுன் நபவியினுடைய வராந்தா பள்ளிவாசல் எல்லாம் சேர்ந்தது தான் முழு மதீனா அதில் தான் ஒன்பது மஹல்லாக்களும் இருந்துச்சு ஒன்பதாவது மஹல்லாவுக்கு வருது ஒட்டகம் எல்லா மகல்லாவையும் தாண்டி 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 ஒன்பதாவது மகல்லாக்கு வருது நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தாய் மாமன்மார்களுடைய இடத்திற்கு போய் தங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் யாரு தாய் மாம நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் பனு நஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் சல்லல்லா அலைய் வசல்லம் அவர்களுடைய முன் தலைமுறையில் உள்ள ஹாஷிம் என்பவர் மதீனாவில் தான் சல்மா என்பவரை மனமுடித்தார்னு சொன்ன அவங்களுடைய வீடு அவங்களுடைய குடும்பம் அப்படி மணமுடிக்கும் பொழுது இவங்களுடைய தாயார் ஆமினா அந்த குலத்தில் வந்தவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க போய் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கின்றான் அந்த குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய இடத்திற்கு கசுவா போயிடுச்சு அங்கனையும் நின்றுகிட்டு என் வீட்டில் வாங்க இங்க வாங்க அங்க வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க இன்னைக்கு நபவி இருக்குது பாருங்க பெருமாநா சல்லா அலி அவருடைய ரவுலா இருக்குதுல்ல அந்த இடத்துல ஒட்டகம் உட்கார்ந்துருச்சு ஆனா நபி சொல்லி இறங்கல நபி அவர்கள் இறங்கல திரும்பி எந்திரிச்சு கொஞ்ச தூரம் போச்சு திரும்பி பார்த்துச்சு திரும்பி பார்த்துட்டு திரும்பி பழைய இடத்துக்கே வந்துருச்சு வந்து உட்கார்ந்த உடனே அபு அய்யூப் அல் அன்சாரி ரதி இல்லாருக்கு பெருமாள் நவீசல்லா அலிஸ்லாம் அவருடைய சாமானத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டார் கூப்பிட்டு கொண்டு பார்த்தா யாரும் வரல எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டார் நபி சொல்லா அலிவம் கேட்டாங்க நம்முடைய குடும்பத்தவர்களிலேயே பக்கத்தில் எந்த உறவுக்காரருடைய வீடு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அவர் அபுவ யூபல் அன்சாரிகள் இல்லைன்னு சொன்னாங்க யாரை சொல்லலாம் என் வீடு தான் பக்கத்தில் இருக்குது சாமான்லாம் அங்கே வந்துடுச்சு சுல்லாசுல்ல சொன்னேன் சரி ஓகே ரைட்டு அப்போ அங்கே போயிட வேண்டியதுதான் இப்போ இருக்கிற மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் அங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அது அது அடையாளம் வச்சுருக்கிறாங்க நேர் எதிரில் அந்த ஜனாசா கொண்டு போகிறதுக்கு வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டடம் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கும் அது ஒரு அடையாளத்திற்காக வேண்டி அந்த இடம் தான் அபு அய்யூப் அல்சார் இறுதியில் அவனருடைய வீடு இருந்த இடம் அந்த இடத்திலே பெருமானார் செல்லாவுடைய அவர்கள் போவதற்காக வேண்டிய தணிக்கும் பொழுது அவற்றை சொன்னாங்க அபு அய்யூப் வீட்டினுடைய கீழ்ப்பகுதியை கொஞ்சம் ஓய்வெடுப்பதைப் போன்று நீ தயார் செய்து கொள் அவர் சொன்னார் யார சூழலோ அதெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் முன்னாலே எல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டேன் நபி அவர்களை உள்ளே அழைத்து வந்து தன்னுடைய வீட்டிலே அபு ஐயூப் அன்சாரி அலி அல்லவர்கள் தங்க வைத்தார் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு வந்தேன் அதிகமான மக்கள் யாருக்கு மரியாதை செஞ்சாங்க நபி அவர்களை பார்க்காதவங்கள்லாம் அபு பக்ரலி அல்லாவன் ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் வயசில் மூத்தவங்களாக இருந்தாங்க ஒரு நல்ல வெயில் அடிக்குது மதியினா உள்ளே வந்து நிற்கும் பொழுது அப்போ அபு பக்ரலி அவர்கள் தன்னுடைய ஆடையை எடுத்து நபி அவர்களுடைய தலையின் மீது பிடிக்கின்றார்கள் நிழல் பிடிக்கிறாங்க அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது யார் தான் ரசூல்லான்னு பெருமானார் சல்லா அலையூஸ்லம் அவர்கள் தான் ரசூல் சல்லா அலையூஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அபோ அயூப் அல் அன்சாரி அலி அல்லான்னு சொல்கின்றார்கள் அன்னையில் இருந்து நபி அவர்களை எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டுமோ அந்தளவு கவனித்தாங்க கீழே நபி அவர்களை தங்க வைத்து விட்டு வீட்டுக்கு மேலே அபுயபரன் சார் எல்லா உணவில் இருந்துக்கிடுவாங்க அவங்களுடைய குடும்பம் பூரா மேலே இருக்கும் என்ன தேவையோ எல்லாத்தையும் சமைச்சு சமைச்சு கீழே அனுப்பிடுவாங்க கீழே தான் பெருமாளும் சார் ஏன்னா வரக்கூடிய விருந்தாளிகள் சந்திக்க வரவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு வசதியாக எங்கே தான் இருப்பாங்க கீழே தான் வசதியாக இருக்கும் ஒரு நாள் தண்ணீர் சிந்திடுது பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் வீட்டு மேலே சி மேல் மாடியில் சிந்திடுது அது வழிஞ்சு எங்கே வந்துடும் கீழே வந்துடும் அது எங்க கீழே சொட்டிரமோன்னு சொல்லி தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆடைகளையும் எடுத்து போட்டு அணைச்சி அந்த தண்ணீரை பூரா உறிஞ்சினாங்க நாங்கள் உணவு செய்து கொடுப்போம் நபி அவர்களுக்கு டிஃபன்ல கீழே போயிடும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு நம்பி சொல்ல கம்மியா தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு மேலே கொடுப்பாங்க எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் போட்டி நடக்கும் நபி அவர்கள் கை வைத்த இடத்தில் யார் முதலில் கை வைத்து சாப்பிடுவது வரக்கத்து பெருமானா உரையுடைய வரக்கத்து இவ்வாறாக மதீனாவிற்கு வந்த அந்த நேரம் வரக்கூடிய வழியில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது அதை மட்டும் சொல்லி இன்றைக்கு கொள்ளலாம் எப்ப கிளம்பி வராங்க குபாவிலிருந்து கிளம்புறாங்க வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஜும்மாவுடைய நேரம் வந்து இவங்களுடைய இடத்துக்கு வரும் பொழுது ஜும்மாவுடைய நேரம் வந்துருச்சு பெருமான சல்லல்லா அவரை அவர்கள் அந்த இடத்திலேயே ஜும்மா தொழுதாங்க இதுதான் நபி அவர்களுக்கான முதல் ஜும்மா எல்லாரும் சேர்ந்து பகிரங்கமாக தொழுகிறாங்க ஆனால் ஜும்மா கடமையாக்கப்பட்ட உடனே மதியனாவில் ஜும்மா தொழுதுட்டாங்க அசாதுல்லா உனருடைய வீட்டில் ஆனால் நபிசல்லா அலையூஸ்லம் அவர்கள் வந்து பகிர் அந்த நேரத்தில் நூறு பேர் சேர்ந்து தொழுதார்கள் என்பதாக வரலாற்றிலே வருகிறது அந்த தான் ஜும்மா தொழுதாங்க இன்னைக்கு அந்த இடத்துல மஸ்ஜிது ஜும்மா என்று ஒரு ஜும்மா பள்ளிவாசலே கட்டப்பட்டிருக்கு அதுக்கு வேறே மஸ்ஜித் ஜும்மா அந்த இடத்துல தான் பெருமானார் நீங்கள் குபா இது குபாவுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் ஜும்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அதுதான் பெருமானார் சல்லா அலையூஸ்லம் அவர்கள் ஜும்மா தொழுத பள்ளிவாசல் இன்ஷா அல்லா நாளையிலிருந்து மதீனாவினுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகின்றது என்பதை பார்க்கலாம் முதல் கேள்வி இந்த வருடம் பெண்களுக்கு இனத்திகாஃபி இருக்கா இல்லையா இந்த வருடம் பெண்களுக்கான இனத்திகாஃபி இல்லை ஜக்காத் காசை ஸ்கூல் காலேஜ் ஃபீஸுக்கு கொடுக்கலாமா எப்படி கொடுக்க போறீங்க ஜக்காத் காசு என்பது மில்கியத்தாகணும் ஜக்காத்தை நாம் வந்து நிறைவேற்றும் பொழுது யார் அந்த ஜக்காத்திரை வாங்குவதற்கு தகுதியானவர்களோ அவர்கள் கையில் வாங்கி அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் மில்கி எத்து சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக ஒரு பள்ளி கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளி கட்டுவதற்காக வேண்டிய அந்த காசை கொடுத்துட்டோம்னா மில்கி எத்து கிடையாது அது புதுப்பணத்தில் போயிடும் அதனால பள்ளி கட்டுறது கொடுக்க முடியாது ஜக்காத்திற்கு உரியவர் அந்த பொருளை கைப்பற்றணும் அப்போ ஒரு மாணவருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தேவைப்படுகிறது அந்த மாணவர் அதை என்ன செய்யணும் சொந்தமாக்கணும் அப்படி சொந்தமாக்கும் பொழுது அந்த சக்காத்து நிறைவேறும் அல்லாமல் பொத்தாம் பொதுவாக கொடுக்கறது அப்படி அல்ல அந்த அதற்கு தகுதியான சக்காத்தை வாங்குவதற்கு தகுதியான மாணவர் என்ன செய்யணும் அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் ஆனால் ஜக்காத்தை வாங்க தகுதியான மாணவர் அதை பெறணும் தகுதி இல்லாதவர்களுக்கு அது போய் சேர்ந்தால் அதனுடைய பாவம் நமக்கு தான் வரும் அடுத்து ஜக்காத் யாருக்கு கொடுக்க கூடாது முதலாவது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கூடாது ரெண்டாவது மகன் மகனுடைய மகன் மகனுடைய மகன் அவனுடைய மகன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது கீழ் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடாது தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை அப்படின்னு உசூலுக்கு கொடுக்கக்கூடாது இவர்களைத் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அடுத்தது காஃபிர்கள் கொடுக்கக்கூடாது போல ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியில்லாதவர்கள் இவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது பெருமானார் சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் பனு ஹாசிம் பனு முத்தலிம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நமக்கு தேவையான வேலையாட்களுக்கு கூலியாக கொடுக்கக்கூடாது மையத்துக்கு கஃனுக்கு கொடுக்க மையத்துக்கு கஃனுக்கு எதை கொடுக்கக்கூடாது ஏன் காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் சொல்லுங்க மையத்தை பெற்றுக்கொள்ளாது மையத்தை எப்படி பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் மில்கியத்து ஏற்படணும் சொந்தம் ஏற்படணும் மையத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளாது எதையுமே அதனால அதுக்கு கொடுக்க கூடாது அடுத்தது நாபாலியல் யார் வந்து வயதுக்கு வரவில்லையோ அவர்களுக்கு சக்காத்தை கொடுக்கலாமா ஒரு சிறுவன் அவன் வயதுக்கு வரவில்லை அவனுக்கு சக்காத்தை கொடுக்கலாமா இந்த விஷயத்தில் அந்த சிறுவனுடைய தந்தையை கவனிக்க வேண்டும் அவர் சக்காத்து வாங்குவதற்கு தகுதி உள்ளவராக இருந்தால் யாருக்கு கொடுக்கலாம் சிறுவனுக்கு கொடுக்கலாம் அவர் சக்காத்து வாங்குவதற்கு தகுதி இல்லாதவராக இருந்தார் இப்போ யாருக்கு கொடுக்கக்கூடாது அவர் இப்போ செல்வந்தராக இருக்காரு இப்போ நான் அந்த பையனுக்கும் கொடுக்கக்கூடாது அத்தர் பூசலாமா பக்தி போன்ற வாசனைகளை முகர்ந்தால் நோன்பு முறியுமா அத்தர் பூசலாம் நோன்பு வைத்த நிலையில் ஊசி போடுவது குளுக்கோஸ் ஏற்றுவது இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால் என்ன செய்யாது நோன்பு முறியாது ஊசி போட்டுக்கலாம் குளுக்கோஸ் ஏற்றிக்கலாம் வயது வராத சிறு பிள்ளைகள் ஆர்வத்தில் நோன்பு வைக்கின்றனர் சில நேரம் பசி தாங்க முடியாமல் இடையில் முறை முறித்து விடுகிறார் இதுக்கு கல்லா இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க கல்லா செய்ய வேண்டியதில்லை அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு முதல்ல எப்படியும் வைக்கும்போது என்ன செய்ய மாட்டாங்க அவங்களால் இருக்க முடியாது சில நேரத்தில் ஒரு நோன்பு வைப்பான் அப்புறம் நோன்பு எப்படா துறப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 எல்லாரும் உசுரையும் வாங்குவோம் வீட்டில் இருந்தானா அங்கே பிறழுவான் அங்கே பிறழுவான் உருளுவான் நேரம் போட்டு அழுவான் எல்லாம் செய்வான் எப்படியாவது நோம்ப கரசேகரை வைக்கிறதுக்குள்ளால் வீட்டில் இருக்கிறவங்க பாடு ஐயா பாடன்னு ஆகி போவான் அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க டே தயவு செஞ்சு நாளைக்கு நோம்பு வைக்காதான் அப்படின்ட்டுருவான் அதனால அவன் நோன்பு வைப்பான் வச்சுக்கிட்டதில் இப்படி தானே முதல்ல பழகும் சில நேரங்களில் அந்த மாதிரி நோம்புகள் இடையில என்ன செய்கிறோம் முறிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதையாவது சாப்பிட்டுருவான் தெரியாமல் கூட குடிச்சிருவான் நம்மளுக்கு தெரியாமல் கூட குடிச்சு நோம்பு மாதிரியே சில பேர் இருப்பானுங்க இது அவங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு அவங்க பழகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு அதுக்கு என்ன செய்ய முடியும் அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் கல்லா கிடையாது அவர்கள் எப்பொழுது பருவ வயதை அடைகின்றார்களோ அப்போதான் நோன்பு முறித்து அதுக்கு கல்லா செய்யணும் அடுத்து சலாத்து தௌபா சலாத்து சுக்குர் இரண்டையும் இந்த பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சலாத்து தௌபா அதாவது ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறுக்கு அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி சலாத்து தௌபா இதுக்கு என்ன செய்யணும் முதல்ல சில நிபந்தனைகள் இருக்கிறது தான் செய்த தவறை பற்றி தனக்குள்ளே முதலில் கை செய்த முற வேண்டும் கடந்த தவறுகள் தவறுகள் என்று உணர வேண்டும் இனிமேல் அந்த தவறுகளிலே நான் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் அந்த நீயத்தில் அல்லாஹிற்காக வேண்டி இரண்டு ரக்கம் தொழுகிறேன் தொழலாம் அதில் குறிப்பிட்ட இந்த சூறா தான் ஓதனும் அப்படிங்கிறது கிடையாது தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹும் அந்த ரப்பி இலா இலாஹ இல்லா அந்த அப்படின்னு சொல்லி செய்யதுல் இஸ்தகுஃபான்னு ஹதீஸில் வருது இஸ்தகுஃபார் கேட்கறதுக்கு தௌபா கேட்கறதுக்கு சிறந்த துவா அந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளம் உருகி அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு பிறகு தான் சலாத்து தௌபா சலாத்து ஷுக்ர் சலாத்து சுக்குர் அப்படிங்கிறது தனியாக சலாத்து சுக்குர் என்பது ஒரு தொழுகை அப்படின்னு ஒரு சுன்ன சுக்ரியாவுக்காக வேண்டின்னு ஒரு தொழுகை அப்படிங்கிறது ஹதீஸுகளில் ரொம்ப அரிதாகத்தான் காண கிடைக்கிறது ஆனால் சஜிதத்து சுக்குர் கிடைக்குது சுக்ரியாவுக்காக வேண்டி அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஜிதா இந்த ரெண்டையும் கம்பேன் பண்ணி அந்த தொழுகையில் வரக்கூடிய சஜிதாவில் என்ன செய்யலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு சஜிதா சுக்ரியாவுக்காக வேண்டி ஒரு சஜிதா செய்யலாம் ஒரு ஹதீஸ் வருது ஃபத்தஹ் மக்காவினுடைய தினத்தில் உம்ம ஹானி ரலி அல்லாஹன் அவர்களுடைய வீட்டில் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் எட்டு ரக்கா தொழுதாங்க அல்லாஹிற்கு சுக்ரியா செய்வதற்காக வேண்டி அப்படின்னு வருது ஆனால் அதனுடைய பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எட்டு ரக்காத்தும் லுஹாவுடைய தொழுகையை தவிர அது என்னதில்லை சுக்குரியாவுடைய தொழுகை அல்ல எனவே சஜிதா செய்வது ரொம்ப நல்லது சஜிதா திலாவத் தின் சரியான முறை என்ன உதவோடு இருந்தால் அப்படியே உட்கார்ந்துட்டு திலாவத் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடிய சஜிதாவினுடைய ஆயத்துக்கள் முடிஞ்ச உடனே அங்கனே ஒரு சஜிதாச்சேன் அப்படி இருந்த நிலையிலேயே இமாம் ஷாஃபி அஹமத்துள்ளா்களிடத்துல உட்கார்ந்த நிலையிலேயே தக்பீர் கட்டி ஒரு சைதா செய்யணும் அதுக்கு பிறகு சலாமும் கொடுக்கணும் இது ஒரு சின்ன வித்தியாசம் இமாம் அபுனிபர் அஹ்துள்ள இடத்துல உட்கார்ந்த நிலையில அப்படியே இருந்து சைதா செய்து எந்திரிச்சிக்கிற வேண்டியது அவ்வளோதான் அதில் சலாமும் கிடையாது தக்பீரும் கிடையாது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள்ட்ட தக்பீர் கட்டி சஜிதா செய்து எழுந்து உட்கார்ந்து சலாம் கொடுக்கணும் ஆனால் இந்த இத்தனைக்கு என்ன இருக்கணும் பெண்கள் ஒட்டக திமிழ் போன்று கொண்டை போட்டுக்கொண்டு கொண்டு வெளியே சென்றால் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது அப்படின்னு வருது ஹதீஸ்ல வருது ஆனால் வீட்டுக்குள்ளால அந்த மாதிரி ஒட்டக திமில் மாதிரி கொண்டை வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க நம்மளுக்கு என்ன பெரிய சந்தேகமா இருக்குன்னா இப்போ அவ்வளோவா முடி இல்லை இருக்கும் அரபு நாடுகளில் பெண்களுக்கு அந்த மாதிரி ஒட்டக திமிழ் மாதிரி இந்த குண்டையை வச்சுருப்பாங்க அது பூரா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் செயற்கை தான் அந்த மாதிரி வைப்பதாக இருந்தால் வெளியில் வைக்கக்கூடாது அது கியாமத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது அது ஒரு சரியில்லாத பெண்களினுடைய அடையாளமாகவும் கருதப்படுகிறது வீட்டுக்கு உள்ளே அந்த மாதிரி போட்டுக்கிறது கணவனுக்கு மட்டும் காட்டுவதற்காக வேண்டி தாராளமாக காட்டலாம் அந்த பெண்கள் பாக்கியம் பெற்றவர்கள் அந்த பெண்களை மனைவியாக அடைந்த ஆண்களும் பாக்கியம் பெற்றவர்கள் ஏன்னா கணவனுக்கு அழகாக காட்டுறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப அறிது அது எவன் தான் கண்டுபிடிச்சான் அந்த நைட்டின் ஒன்று அதையும் போட்டுக்கிட்டு முடியை விரித்து போட்டு பக்கா பக்கா நிற்கிறத பார்த்தா அது அப்படி தான் வீட்டில் ஆனால் ஷாப்பிங் போகணுன்னு சொல்லி பாருங்கள் நமக்கே தெரியாது எங்கெங்கே அந்த புடவையை வச்சுருந்தாங்க எப்படி எப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்கன்னு அந்த மாதிரி அழகாய் வெளியே வருவாங்க யாருக்கு காட்டுறதுக்கு உலகத்துக்கு காட்டுறது யாருக்கு அழகை காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு அழகை காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்க பாருங்க உங்களுடைய கணவர் ரொம்ப பாக்கியம் பெற்றவர் சுபானல்லா அபியந்தி சுபான கல்லாஹும் அபிஎம்